ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியைச் சேர்ந்த 38 வயது பெண் கணவரால் கைவிடப்பட்ட இவருக்கு 17 வயதில் மகன் 15 வயதில் மகள் உள்ளனர். இவரை சகாபுதீன் என்பவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி தனிமையில் இருந்துள்ளார். இருவரும் தனிமையில் இருந்ததை சகாபுதீன் உட்பட 3 பேர் புகைப்படங்கள் எடுத்துள்ளனர். அப்பொழுது பல பெண்களுடன் சகாபுதீனுக்கு தொடர்பு இருந்ததை அறிந்த அப்பெண் அவரை விட்டு பிரிந்து சென்றார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத சகாபுதீன் தன் ஆசைக்கு இணங்க மறுத்ததால் தாம் ஒன்றாக இருந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி தொடர்ந்து அப்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அப்பெண் நடந்த சம்பவம் குறித்து ராமநாதபுரம் காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரிடம் புகார் அளித்தார். பின்னர் எஸ்பி அறிவுறுத்தலின்படி புகாரை பெற்றுக்கொண்ட கீழக்கரை மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்த சகாபுதீன் உட்பட 4 பேரை கைது செய்தனர். பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் கணவன்மார்களின் செல்போன் மூலம் வீடியோ கால் பேசும் பெண்களை குறிவைத்து அவர்கள் ரீசார்ஜ் செய்ய வரும்போது அந்தரங்கத்தை புகைப்படம் எடுக்கும் செயலியை தெரியாமல் பதிவிறக்கம் செய்து பின்னர் அந்த படங்களை காட்டி மிரட்டி பணம் பறித்தது தெரிய வந்தது. தொடர்ந்து ரீசார்ஜ் கடையில் இருந்த 4 செல்போன் 1 லேப்டாப் ஆகியவற்றை கைப்பற்றி மேல் விசாரணைக்காக தடய அறிவியல் ஆய்வகம் அனுப்பியதுடன் அவர்களை சிறையில் அடைத்தனர். உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன், உன் பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகளே நான் பார்த்துக்கிறேன், கொடுக்குறேன், நீ வாஞ்சுட்டு என்னை வந்து ஆசவாச வார்த்தையை காமிச்சு என்னை கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சால் என்னை வந்து அசிங்கத்தனமான என்னை அசிங்கப்படுத்தி என்னை எனக்கே தெரியாமல் வந்து என்னை வீடியோ எடுத்துட்டாங்க. என்னை வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து 3 பேர் இப்போ விட்டுருக்காங்க. பாதுஷா, சோட்டை, சகாப்தி. இந்த சகாப்திங்கிற வந்து இவங்கிட்ட கொடுத்து இவங்க பரப்பி விட்டுட்டாங்க. இப்போ இதே போல் எத்தனை குமரக வாழ்க்கையை இவங்க கெடுக்கிறாங்கன்னு தெரியல. எத்தனை குமரக வீடியோவை இவங்க வச்சுருக்காங்கங்கிறது தெரியலை. பல குமரக வீடியோ இவங்கள்ட்ட இருக்குது. இவங்க இதே போல் எந்தெந்த ஊரில் எந்தெந்த குமரகளை எடுத்து எந்தெந்த ஊருக்கு பரப்பி விட்டு காசு சம்பாதிக்கிறாங்கங்கிறது தெரியலை எனக்கு. எனக்கு இதுக்கு நியாயம் வேணும். நான் காவல்துறையை தேடி வந்திருக்கேன். என்னைய போல் எந்த குமரும் இனிமேல் ஏமாந்து போயிடக்கூடாது. எந்த குமர் வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது. இது குமர் பெண் இனத்துக்கே இது ஈனம். இது பெண்களுக்கு இது நியாயம் கிடைக்கணும். எனக்கு தகுந்த நியாயம் கிடைச்சி இதுக்கு ஆகணும். இதுக்கு தகுந்த நடவடிக்கை நீங்கள் எடுத்து ஆகணும்.